என் பேர் மோனேஷ் நான் படிக்கிறது எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் எஸ்எஸ்எம் வேர்ள்ஸ் ஸ்கூல் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இருந்து எங்கள் தாத்தா அப்பா கிட்ட இருந்து விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் எங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அப்போல்லாம் பண்ண முடியல சனி ஞாயிறில் லீவ் இருக்கும் அப்போ வந்து நான் விளாட போயிடுவேன் ஏன்னா கொஞ்சம் டைம் தான் இருக்கும் அப்போ வந்து நான் வந்து இப்போ லாக்டவுன் போட்டேங்காட்டி பாதி நேரம் வந்து படிப்பிலே போயிடும் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் கிளாஸ் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து தான் நான் வந்து கா காட்டுக்குள்ளே வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிப்பேன் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சாப்பிட்டு படு தூங்குவேன் மதியானம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்து தூங்கிடுவேன் அடுத்தெல்லாம் காலையில் இதுவே நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்தங்காட்டியும் அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்தங்காட்டியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எல்லா எல்லாருமே விவசாயம் செய்யுங்க அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது உங்கள் த நம்ம வந்து நம்ம மண்ணை வந்து நம்ம தாத்தா பாட்டி வந்து எங் நம்ம அப்பா அம்மா கிட்ட தந்துருப்பாங்க நம்ம அப்பா அம்மா வந்து நம்மள்கிட்ட தந்திருப்பாங்க நாம் வந்து காப்பாற்றி அடுத்த தலைமுறையிட்டே தரணும் அடுத்த தலைமுறை வந்து வீடு இல்லைனா விவசாயி இது ரெண்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கணும் மற்றது எதுவுமே பண்ணக்கூடாது பிஸ்னஸ்னால் பால் மட்டும் பண்ணிக்கலாம் அதை தவிர வேறு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கணும் இதுதான் எல்லாத்துக்குமே நல்லது நம்ம நாம் வந்து நம்ம திரும்பி நம்ம இந்தியாவை வந்து ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் கொண்டு வந்து பாட்டணும் ஃபஸ்ட்டில் விவசாயத்துலேயும் நம்ம நான் நம்ம இந்தியா தான் நம்பர் ஒன்னு காட்டணும் மற்றதாலும் நம்பர் டூன்னு தான் காட்டணும் எல்லா நாட்டை விட நம்ம நாடு முன்னேறி காட்டுவோம் அமெரிக்காவெலாம் விட நம்ம நாட்டில் டெக்னாலஜி இருந்தால் கூட விவசாயம் இருக்குது விவசாயத்தை வச்சு அவங்கள ஜெயிக்க காட்டுவோம் ஜெய்ஹிந்த் காட்டில் என்னென்ன போட்டிருக்கீங்க காட்டில் வந்து தக்காளி கத்திரி வெண்டை சி வெண்டை மிளகா மரவெல்லி பப்பாளி பாக்கு பீக்கம் பாவை பொடலை சுரக்கா அரசனிக்காய் வெள்ளை பூசணி இதெல்லாம் போட்டிருக்கோங்கண்ணா எப்படி கற்றுக்கிட்டீங்க எப்படி பண்ணணுங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு காரணம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தா பார்ட்டி தாங்கண்ணா ஆனால் ரொம்ப சொல்லி கொடுத்தவங்க வந்து எங்கள் தாத்தாவும் அப்பாவும் தாங்கண்ணா ஸ்கூல் டைம் இது எப்படி இது பண்ணிக்கிறீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க ஸ்கூல் டைமில் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கண்ணாங்கண்ணா உன்னையெல்லாம் சனி ஞாயிறு சனிக்கிழமை மட்டும் விவசாயம் செஞ்சுருவோங்கண்ணா ஞாயிற்றுக்கிழமை வந்து விளாட போயிடுறதுங்கண்ணா சாயந்தரம் நேரம் உண்மையால் நான் எப்பவுமே விவசாயம் செய்கிறதா இருக்குங்கண்ணா இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்மளாலே செய்ய முடியும்னு அப்போ எனக்கு அந்த தன்னம்பிக்கை வரலைங்கண்ணா நம்மளாலே செய்ய முடியும்ண்ணா ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ நானே செஞ்சு காட்ட போகிறேங்கண்ணா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னா வாழை தக்காளிங்கண்ணா இது ரெண்டுத்துலையுமே இன்ட்ரெஸ்ட்டுங்கண்ணா நல்லா